அவுலியாக்களிடம் உதவி தேடுவது கூடாதா? இப்ப சஹாபாக்கள் போருக்குலாம் நிறைய இடத்துக்கு போனாங்க. ரசூலுல்லா உயிரா இருக்கும் பொழுது நிறைய கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாக்கு நிறைய மூஜிசா இருந்ததா இல்லையா? எக்கச்சக்கமான மூஜிசா, அவ்வளவு மூஜிசா. அவங்களுடைய விரலுக்கு இடையிலிருந்து தண்ணி வந்துடும். அவங்க ஒரு உணவுல கைய வச்சு சாப்பிட்டாங்கன்னு சொன்னா 100 பேர் இல்ல 1000 பேர் கூட அந்த உணவை சாப்பிடலாம். அவங்க தொழுகையில நிக்கும் பொழுது முன்னாடி உள்ளதை எப்படி பாக்குறாங்களோ பின்னாடி உள்ளவர்களே அப்படி பார்ப்பார்கள். இவ்வளவு மூஜிசா இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எங்கேயாவது சஹாபாக்கள் போருக்கு போய் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க போர்ல நிக்கிறோம், எங்களை வந்து கொஞ்சம் கவனிச்சுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கேயாவது செஞ்சாங்களா? இதுதான் இந்த மறைவில் உதவி தேடுவது என்பது. இப்ப இந்த மாதிரி ரட்சிப்பு தேடுவது என்பது யார் ஒருவரிடம் மட்டுமே நம்ம செய்யணும், அல்லாஹ்விடம் மட்டுமே செய்யணும். அல்லாஹ்தான் அப்படிப்பட்ட உதவியை நமக்கு செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். அவனை தவிர வேற யாருக்கும் இந்த வலிமை அணு அளவும் கிடையாது. அது சம்பந்தமான ஆயத்தை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். 1 சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனம். இது நேரடியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி பார்த்து பேசுறான். நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால், ஒரு தீங்கை கொடுத்தால், அவனை தவிர வேறு யாரும் அந்த தீங்கை நீக்க முடியாது. வஹின் யுரிதுக பிஹைரின், ஏதாவது அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை தர நாடினால், ஃபலாராத் லிஃபத்லிஹி, அவனுடைய அந்த ஃபதலை அருளை அவனை தவிர வேறு யாரும் தடுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரு தீமையை கொடுத்தாலும் அந்த தீமையை அவனை தவிர வேறு யாரும் அகற்ற முடியாது, நீக்க முடியாது. உங்களுக்கு ஒரு அருளை அவன் கொடுக்க நாடினால் அந்த அருளை தடுப்பவர் யாரும் இல்லை. அப்ப இந்த வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது ஒரு நபிக்கே அந்த நிலை. எந்த நபிக்கு முஜிசா கொடுக்கப்பட்டு வானத்தில் உயர்த்தப்பட்டு இறக்கப்பட்டு இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தானோ, யார் மீது குர்ஆன் வஹி நேரடியாக இறங்கியதோ அவருடைய நிலை என்ன? அவருக்கு ஒரு தீமை என்றாலும் அதை நீக்கக்கூடியவன் யார்தான்? அல்லாஹ் தான். அவருக்கு ஒரு அருளை கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த அருளை கொடுப்பவன் யார்தான்? அல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு சாதாரண மனிதரை அவருடைய நல்ல அமல்களை வாழ்க்கையில பார்த்துட்டு அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் நமக்கு புண்ணியத்தை கொடுப்பாரு, நம்முடைய கஷ்டத்தை அவர் நீக்குவார்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அறியாமை, மடமை, ஷிர்கில் தள்ளக்கூடிய செயல்.